அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க ஸ்விக்கி. வாழ்க வளமுடன். மேல்முறையீட்டை விசாரித்து ஐகோர்ட் தீர்ப்பு. வாசாந்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 215 அரசு ஊழியர்களுக்கு தண்டனை உறுதி. பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தலா 10 லட்சம் வழங்க உத்தரவு. மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் தமிழக வாகனங்கள் தடுத்து நிறுத்தம். பஸ்கள் ஓடாததால் பயணிகள் பரிதவிப்பு. சட்டசபைகள் பதவிக்காலத்தை நீட்டித்தோ குறைத்தோ 2029 நாடாளுமன்ற தேர்தலுடன் அனைத்து சட்டசபைகளுக்கும் தேர்தல். சட்ட ஆணையம் பரிசீலனை. சத்தியமங்கலம் மருத்துவமனையில் இருந்த கர்நாடக விவசாயி இறுதி சடங்கிற்கு சென்ற உறவினர்கள் மாநில எல்லையில் தடுத்து நிறுத்தம். 5 மணி நேரத்திற்கு பிறகு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பு. நலிந்த கலைஞர்களுக்கு மாதந்தோறும் 3000 நிதி உதவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அரசு ஆஸ்பத்திரியில் டெங்கு காய்ச்சலுக்கு தனி பிரிவு. எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை அண்ணா சாலையில் சொகுசு கார் மோதி 3 பேர் காயம். போலீசார் விசாரணை. சென்னை சைதாப்பேட்டையில் பெட்ரோல் பங்க் கூரை சாய்ந்து பங்க் ஊழியர் பலி. மலைக்கு ஒதுங்கிய 13 பேர் காயம். பேரணியால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் வலுக்கும் ஆசிரியர்கள் போராட்டம். உண்ணாவிரதத்தில் 30 பேர் மயக்கம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் அக்டோபர் 5 தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பதற்கு கண்டனம். வாகனங்கள் ஓடவில்லை, சாலைகள் வெறிச்சோடின. முழு அடைப்பால் கர்நாடகம் முடங்கியது. கன்னட திரையுலகினரும் போராட்டத்தில் குதித்தனர். ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கக்கோரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை நர்சுகள் முற்றுகை. போலீசருடன் தள்ளுமுள்ளு பரபரப்பு. ஒவ்வொரு துறையிலும் இந்தியா முதலிடத்தை பெறுவதை யாரும் தடுக்க முடியாது, அமித்ஷா உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சி. ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியே தூக்கி போடப்பட்ட சிறுமி சாவு. அட்டுழியம் செய்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு சீல். மனைவியுடன் வீடியோ காலில் சண்டை. கள்ளக்காதலி முன் துப்பாக்கியால் சுட்டு வாலிபர் தற்கொலை. உத்தரப்பிரதேசத்தில் சம்பவம். உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருப்பதால் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை கனடா விரும்புகிறது, பிரதமர் சொல்கிறார். அறந்தாங்கி அருகே 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. காலாண்டு தேர்வு தோல்வி பயத்தால் விபரீதம் முடிவு. இந்த ஆண்டு இறுதிக்குள் தேசிய நெடுஞ்சாலைகள் குண்டுக்குழி இல்லாததாக மாறிவிடும், மத்திய மந்திரி நிதின் கட்கரி தகவல். ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு. கலெக்டர் ராஜகோபால சுல்கரா வழங்கினார். கோவை பகுதியில் திறனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், நகராட்சி கூட்டத்தில் வலியுறுத்தல். சத்தியமங்கலம் நகராட்சி கூட்டம். தினசரி மார்க்கெட்டில் விவசாயிகளுக்கு தனி கடைகள் அமைத்து தர வேண்டும், கவுன்சிலர்கள் கோரிக்கை. வாழப்பாடியில் பயங்கரம். வீடு புகுந்து உல்லாசத்திற்கு அழைத்த டிரைவரை அடித்து கொன்ற திருநங்கை. போலீஸ் விசாரணையில் பரபரப்பு தகவல்கள். 4 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் நீர்மட்டம் மீண்டும் குறைய தொடங்கியது. ஆசிய விளையாட்டுப் போட்டி துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு மேலும் 2 தங்கப்பதக்கம். உலகக்கோப்பை பயிற்சி கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தியது நியூசிலாந்து. மற்றொரு ஆட்டத்தில் இலங்கையை வென்றது வங்காளதேசம். ஈரோடு பழைய கரூர் ரோட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படுமா, பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. கர்நாடக அணையில் தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு தரமோட்டம் என்பது நியாயமில்லை, அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல். புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு 15,000 மானியம் தமிழக அரசு அறிவிப்பு. ஓகே ஸ்விக்கி, சரி நாளை பாப்பமா. முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.